வணக்கம். சுதுகுண்டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி பழமை பாராயோ அப்படிங்கிற தலைப்புல நம்ம டிஎன்பிசியில பொது தமிழுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஆல்ரெடி ஒன் சைடு வந்து ஓஎன் கவிஞரே தலைப்புல வந்து ஒவ்வொரு கவிஞர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு சைடு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகே, தமிழ்ல எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளே பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன தடவை கேட்ட குரூப் ஃபோர், ஓகே, 100 தமிழ் கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 20-30 கொஸ்டின்ஸ், ஓகே, டைரக்டா 20-30 கொஸ்டின் கிட்டத்தட்ட டைரக்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும், ஒரு சில கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கேட்ட கொஸ்டினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், ஓகே, சின்ன சின்ன மாறுதல்களோட இருந்தது. அப்போ ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே குறைந்தபட்சம் நம்ம வித்தியாசமான கேள்விகளை அணுகுமுறுவதற்கும் அப்புறம் இந்த ஒரு ப்ராக்டிஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம், ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பழைய சிலபஸ்லாம் படிக்க போகிறது கிடையாது, சிலபஸ்கிறது எல்லாம் ஒன்று தான், ஓகேங்களா. இப்போ நம்ம படிக்க வேண்டிய விஷயங்களுக்கு ஒரு ரீகேப் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இதோடைய நோக்கம் என்ன, ஓகே, பழமை பாராயோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிடுது. அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சில கேள்விகளை எந்த அளவுக்கு நீங்கள் ரிமெம்பர் பண்ணியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அயோத்தாசரை பற்றி இருக்குது, ஓகேங்களா. இப்போ அயோத்தாசரை பற்றி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பழைய மாணவர்கள் வந்து புதிய மாணவர்கள் படிச்சுக்கோங்க, ஒரு வீடியோ பாத்துக்கோங்க, பழைய மாணவர்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாம் எல்லாமே ஒவ்வொரு கேள்வி 4-5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்றேன். அந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு ரிமெம்பர் ஆகுதா, தெளிவா தெரியுதா, ஓகேங்களா. அங்கிருந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஓகே. இது இதோட நோக்கமே அதுதான், ஓகேங்களா. நீங்க படிச்சதை ரீகேப் பண்ணணும், ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் வந்து இதோடைய நோக்கம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இதே மாதிரி கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். அதே மாதிரி நம்ம இலக்கணம் ஃபோக்கஸ் பண்ணுறோம், இலக்கணத்திற்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் ஆல்ரெடி கவிஞரை பற்றி இருக்குது, அடுத்து இலக்கியத்தை பற்றி ஒரு வீடியோ, தமிழை ஓவரால் நம்ம கவர் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அயோத்திதாசர் நடத்திய வார இதழினை தேர்ந்தெடுங்க. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அயோத்திதாசர், அயோத்திதாசர் யார் அப்படின்னா, இவரை பற்றி நம்ம எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா, தமிழில் டேரெக்டாக 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஓகே, 10th 9th கொடுத்துருப்பாங்க. பழைய புக்கில் இவர் இருக்கார், ரொம்ப முக்கியமானவர். அதே மாதிரி நம்ம யூனிட் 8th இவர் ரொம்ப முக்கியமானவர். ஏன் அப்படின்னா, இவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, தென்னிந்தியாவுடைய சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம திராவிடர் கழகம், ஓகே, திராவிட முன்னேற்ற கழகம், ஓகேங்களா, நீதி கட்சி இப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் அது நீதி கட்சி தான் தோன்றுவதற்கு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சமுதாய சீர்திருத்த பங்களிப்பு வந்து நிகழ்த்திருக்கார். நார்த் இந்தியாவில் அம்பேத்கார மாதிரி இவர் ஒருத்தர், ஆனால் அம்பேத்கருக்கு முன்னாடி இருந்தவர், பெரியாருக்கு முன்னாடி, பெரியாருக்கு அம்பேத்காருக்கு மூத்தவர், சரிங்களா. இவர் என்ன சார், இவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது இவருடைய உண்மையான பேர் காத்தவராயன், ஓகேங்களா, உண்மையான பேர் அயோத்தாசர் கிடையாது. எப்படி நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து எப்படி நம்ம அவருடைய ஆசிரியர் பேர் எடுத்துக்கிட்டாரோ, அதே மாதிரி இவருடைய ஆசிரியர் பெயர் தான் அயோத்திதாசர், ஓகே, அந்த பேர் தான் இவர் எடுத்துக்கிட்டார், ஓகேங்களா. தன்னுடைய ஆசிரியர் பேர், தனக்கு பேரசிரியர், உண்மையான பேர் காத்தவராயன், ஓகேங்களா. அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா வந்து இவர் கல்யாணம் பண்றது நீலகிரியில, அக்காலத்திலே வந்து கலப்பு திருமணம் பண்றாரு. நீலகிரியில படுகிரின மக்கள்ல இருந்து ஒரு பெண்மணி வந்து திருமணம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மியான்மர், அந்த பர்மாவில் போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அந்த டைம்ல தான் அவங்க புத்த சமயம், ஓகே, புத்த சமயத்தை வந்து தழுவுறாங்க. அப்புறம் வந்து அவங்க ஒரு பையன் பிறந்திருப்பாங்க, முதல் மனைவிக்கு ஒரு பையன் பிறந்திருப்பாங்க, ஓகே. நம்ம நீலகிரியில இருந்து முதல் மனைவியுடைய பையன் வந்து கண்ணு பிளைண்ட், ஓகே, பிறப்பிலேயே கண்ணு தெரிய இருந்தனால அப்ப அந்த பையனும் சீக்கிரமா இறந்து போயிருப்பான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த சோகத்திலேயே அவருடைய கயதாசனுடைய முதல் மனைவி இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்கும் பொழுது, ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, ரட்டமலை சீனிவாசன் ஞாபகம் நினைக்கிறேன், ஓகேங்களா. தமிழ்ல வந்து நம்ம தாத்தா சொல்லக்கூடிய ரட்டமலை சீனிவாசன் அவருடைய தங்கையை வந்து திருமணம் செய்வார், ஓகே, ரெண்டு பேருக்கு தொடர்பு பார்த்தீங்களா, ஓகேவா. தங்கையை திருமணம் செய்வாங்க, அப்புறம் நிறைய அவங்களுக்கு ஒரு 4-5 பசங்க பிறப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கு ஒரு பெண் குழந்தை வரை பிறக்கும், அது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. நம்ம சப்ஜெக்ட் ரீதியா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவர் நம்ம தென்னிந்தியாவின், ஓகே, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் இவர் வந்து சமூக சீர்திருத்தத்திற்காக ஒரு நாளிதழ், அதான் ஒரு வார இதழை கொண்டு வந்திருக்காரு. அதுதான் என்னது, ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல கவனிங்க, இயர் முக்கியம், 1907-1914 வரைக்கும் இந்த ஒரு பைசா தமிழன், 14 அவர் இறந்து போயிருப்பார், அதனால ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன நினைச்சுக்கோ, ஒரு பைசா தமிழன், ஓகேங்களா. 7-14 வேற என்ன சார் பண்ணாரு இந்த அயோத்திதாசர் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதே, நீதி கட்சிக்கெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே 1891 திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபை உருவாக்கினார். இது நீதி கட்சிக்கு 30 வருடங்களுக்கு முன்னாடி திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப இவருடைய சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுக்கு வந்து ஒவ்வொரு வருடம் மாநாடு நடக்கும், ஓகே, நீலகிரியில் முதல் மாநாடு நடந்திருக்கும், ஓகே. இது எல்லாமே இப்ப இந்த திராவிட அப்படிங்கிற வார்த்தை வரும் பொழுது எல்லாத்துக்கும் முன்னோடியே அயோத்திதாசர் நிகழ்ந்திருக்கார், ஓகேங்களா. ஒரு பைசா தமிழன் புதன்தோறும் புதன்கிழமை வரக்கூடிய ஒரு வார இதழ் தான் யாரு, இந்த அயோத்திதாசர். இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லும் போது, புத்தரது
புக்கே, புத்தரது ஆதி வேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு, நூல் இருக்குது ஆதி வேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல். அப்ப இவர் நிறைய நூல்களை பதிப்பிச்சிருக்கார். இரண்டு நூல்களை எழுதியிருக்காரு, நிறைய நூல்கள், போகர் 700 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்களை பதிப்பித்து வெளியிட்டும் இருக்கிறார். ஓகே, இவர் தான் அயோத்திதாசர். ஓகே, இந்த அயோத்திதாசரை பத்தி நம்ம அகாடமியோட யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா தெளிவாக இன்னொரு வீடியோ அவருக்காக மட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், அந்த வீடியோ நீங்க பாத்துக்கோங்க, மறக்காம பாருங்க. சரிங்களா, ரைட். அயோத்திதாசர் முடிஞ்சதா? ரெண்டாவது க்வெஸ்சன் போலாமா? ஆன்சர் பார்த்தாச்சு. அடுத்து சீரா புராணத்தை இயற்றியவர். சிம்பிள் க்வெஸ்சன் தான். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க, அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப சுலபமான கேள்வி கூட கேட்டிருக்காங்க. அதான் சொன்னேன், எப்பவுமே நம்ம தமிழ் அட்டமன்றதா இருந்தால் குரூப் ஃபோர்ல 10க்கு ஒரு 5 கேள்வி சும்மா சாதாரணமா படிச்சவங்க கூட அட்டன் பண்ணிடலாம். பாருங்க இதெல்லாம் பாருங்க, நேத்து படிச்சவங்க கூட என்ன செஞ்சிருவான், ஈஸியா எழுதிடுவான். அதாவது சின்ன வயசுலேயே அவன் படிச்சதை வச்சு அடிச்சிடலாம். சீரா புராணம் அப்படின்னா இயற்றியவர் யார்? ஓகே, நம்ம அதுக்கு தேவையில்ல ஈஸியா ஆன்சர் உமரப்போல ஒரு போட்டு வந்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாக்கலாம். சீரா, ஓகே, அந்த வார்த்தை முக்கியம். இந்த சீராங்கிற வார்த்தை சீரத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. சீரத் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். எந்த மொழி சொல்? அரபு மொழி சொல். நல்லா, அரபு மொழி அப்படின்றது என்ன? என்ன மதத்தோட தொடர்புடையது? முஸ்லீம் மதத்தோட தொடர்புடையது. ஓகே, இந்த சீரா புராணம் தமிழ்ல முகமது நபிகளுடைய வாழ்க்கை வரலாறை கூறக்கூடிய நூல் தான் சீரா புராணம். ஓகேங்களா, மொத்தம் 3 காண்டங்களை உடையது. ஓகேங்களா, 3 காண்டம். அதாவது ஒரு நூலுடைய பெரும் பிரிவு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. உட்பிரிவுகள் படதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் இருக்கும். ஓகே, உட்பிரிவுகள் படதம் இளம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நூலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகே, பெரிய பிரிவுனா காண்டம், உட்பிரிவு வந்து படதம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 5027 பாடல்கள் உள்ளன. ஓகேவா, நம்ம இதே சீரா புராணத்தை 3 காண்டத்தை வச்சு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்போம். ஓகேங்களா, 5027 பாடல்கள், 3 காண்டம். எதெல்லாம்? விலாதத்து, நுபுவத்து, ஹிஜிரத்து காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த 3 இருக்குது. ஓகே, விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜிரத்து காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காண்டம். உடனே 5027 நம்பர் முக்கியம், கேட்பாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறேன் கேட்பாங்க. 5027 பாடல்கள் மொத்தமாக சீரா புராணத்தில் இருக்குது. சீரத் அப்படின்னா வாழ்க்கை, அரபு மொழி. சரி சார், உமரப்புலவர் பத்தி பாக்கிறேன். சரி, உமரப்புலவர் ஓகேடா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த காலத்துல ஒரு 2 பேரால போற்றப்பட்டவர். அதாவது போற்றப்பட்டவர் என்ன சொல்றேன்னா, இவர் எழுதுவதற்காக 2 பேர், அதாவது வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு உதவி புரிந்தவர் யாருன்னா அபுல் காசிம் மறைக்காயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சீதகாதி, இவங்க 2 பேரும் தான் இவங்களுக்கு ஆதரவளிச்சு கொடை கொடுத்து இந்த நூலை எழுதி முடிப்பதற்கு உதவி புரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா, இதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இவங்களுக்கு வள்ளல், ஓகேங்களா, அதை உதவி புரிந்தவர். அதே மாதிரி இந்த சீரா புராண மாதிரியே சின்ன சீரா அப்படின்னு நூல் இருக்கு. அதை நான் வச்சுக்கோங்க, சீரா புராணம் மாதிரி சின்ன சீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு. அதை எழுதியது யாரும் கேட்பாங்க, அதை எழுதியது பனு அகமது மறைக்காயர். பனு அகமது மறைக்காயர். ஓகே, புரியுதா? இப்போ சீரா புராணத்தை அப்படி ஒரு வார்த்தையை சுத்தியே நம்ம இவ்வளவு பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, உமர புலவர் 2 பேர். அது திருநாவுக்கரசரை நம்ம பின்னாடி பார்க்கலாம். திருநாவுக்கரசரை பத்தி ஒரு கொஸ்டினே வருது. ஓகே, பின்னாடி. அதே மாதிரி நான் இந்த கொஸ்டினுடைய PDF நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் கொடுத்துடுறேன், ஒரு ப்ராக்டிஸ்க்காக எடுத்து வச்சுக்கோங்க, PDF எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து சூப்பர் கொஸ்டின் பாருங்க. அதாவது எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், சொல்லத்தின தேவையில்லை. ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே ப்ரீவியஸ் கேட்டது, திருப்பி நமக்கு வேற மாதிரி ரிப்பீட் ஆகலாம். ஓகேங்களா, பொருத்தமான பொருள் ஏதாவது மேட்ச்ல ஃபாலோ கேட்கிறாங்க. அதாவது இங்க கொடுத்துருக்கக்கூடியதான் நூல்கள். ஓகேவா, இங்க கொடுத்துருக்கக்கூடியதான் நூல்களுடைய சப்டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நூல்கள்ல நம்ம சொல்லுவோம், 8 தொகை பிரிக்கிறோமா, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, 11 மேற்கணக்கு, பிரிச்சுக்கிறோமா. அதே மாதிரி இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா அற இலக்கியம். ஓகேவா, பாருங்க, அற இலக்கியம், தற்கால இலக்கியம், சங்ககால இலக்கியம், காப்பிய இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியா நம்ம மேட்ச் பண்ணலாம். ஓகேவா, இந்த நூல்கள்ல ஓரளவுக்கு எது புதுமையான நூல் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, ஓரளவுக்கு எது தற்காலத்தை சேர்ந்த நூலாக இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணியா பழமையானது, 5 பெருங்காப்பியங்கள் 1. ஓகே, குறுந்தொகையதான் சங்ககாலத்தை சேர்ந்த 8 தொகை நூல்கள் 1, ரொம்ப பழமையானது. ஓகேவா, சிறுபஞ்ச மூலம் பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கலாம், ஆனால் அது பழமையான நூல்கள் தான். ஓகே, குடும்ப விளக்கு பாரதிதாசன் எழுதிய நூல், அதுதான் பாத்தீங்கன்னா தற்காலம் பாரதிதாசன். ஓகே, ஒரு 50 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர். ஓகே, அப்போ குடும்ப விளக்கு எது? தற்கால இலக்கியம். மேட்ச் பண்ணலாமா? குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம். சரி சார், வேற ஏதாவது பாயிண்ட் ஏதாவது மேட்ச் பண்ண வாய்ப்பு இருக்கா? நமக்கு தெரியும் மொத்தம் காப்பியங்களை 2 பிரிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, என்ன காப்பியம் தான்? 5 காப்பியம், 5 காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிச்சிருக்கோம். 5 காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு 5 காப்பியங்கள் இருக்குது. ஓகேங்களா, அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டரகேசி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, மொத்தம் 5 காப்பியங்கள் இருக்குது. அப்போ 5 காப்பியங்கள் ஒரு நூல் தான் இந்த சீவக சிந்தாமணி. அப்போ இது
சீவக சிந்தாமணி, இது நாலு, இது காப்பி இலக்கியம் போட்டுடலாமா? அப்போ ஒன்று. ஓகே, நான் நினைச்சோம் சீவக சிந்தாமணி காப்பி இலக்கியம் ஒன்று, ஏன்னா இது வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று. ஓகேங்களா? ரைட், இப்போ இந்த ரெண்டு தான் பாக்கி. இதுல குறுந்தொகை என்ன நூல் அப்படின்னா எட்டு தொகை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுந்தொகை என்ன நூல்? எட்டு தொகை நூல். 400 பாடலை கொண்டதுதான் அந்த குறுந்தொகை. பார்க்கலாம் குறுந்தொகை பத்தி. ஓகேங்களா? எட்டு தொகை நூல்கள். அப்போ எட்டு தொகை, பத்து பாட்டு, இந்த மாதிரி வந்து பாடல்களா இருந்தாலே இது சங்ககால இலக்கியத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? அப்போ சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னா சங்க இலக்கியம் இருக்குது, ரெண்டு போட்டுடலாமா? அடுத்து சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு அற இலக்கியம், அறத்தை பத்தி பேசக்கூடியது. அப்போ மூன்று திருப்பி இருக்குது. ஓகே, உனக்கு எது தெரிஞ்சாலே போடுறோம். கிட்டத்தட்ட குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் அப்படின்னு போட்டால் நீ மேட்ச் த ஃபாலோயிங் போட்டு வந்துடும். ஏன்னா பிக்கு ஃபோர் மட்டும்தான் இருக்கு. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டானா ஈஸி நினைச்சுக்கோ மனசுக்குள்ளே. ஓகே, பார்க்கலாமா? இப்போ ஒவ்வொரு நூலுடைய ஆசிரியரை பார்க்கலாமா? இப்போ சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? காரியா சிறுபஞ்ச மூலம் என்ன? இந்த பஞ்ச் அப்படின்னா அஞ்சு குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அதாவது சிறுபஞ்ச மூலத்துல என்ன சொல்றாங்கன்னா, பாடல் வருகிறதே சொல்லுது. சில பாடலுடைய கருத்து என்ன அப்படின்னா, கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவருந்துணை, அப்புறம் வந்து நெருஞ்சி, மொத்தம் அஞ்சு. நல்லா வச்சுக்கோங்க, பாஞ்ச் அஞ்சு, கண்டங்கத்திரி, ஓகே, இதுதான் வேர், சிறுமல்லி, பெருமல்லி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிறுவருந்துணை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெருஞ்சி. இந்த அஞ்சு, இந்த அஞ்சு மூலிகைகள் எப்படி உடல் நோயை தீர்ப்பனவோ அதே மாதிரி ஒவ்வொரு பாடலிலும் இருக்கக்கூடிய ஐந்து கருத்துக்கள் உன்னுடைய மனநோயை தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உன்னுடைய கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறத்தை பற்றி பாடுகிறது. அதனால இது அற இலக்கியம். ஓகே, வரக்கூடாதுப்பா, அந்த அஞ்சு வேர்களை படிச்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? மூலிகைகளை காரியாசன், அதனுடைய ஆசிரியர் காரியாசன் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து பார்க்கலாமா? குடும்ப விளக்கு நமக்கு பாரதிதாசன். ஓகே, பாரதாசனை பத்தி நம்ம அடுத்த வர வீடியோ போட போறோம். செப்பரேட் வீடியோ, ஓஎன் கவிஞர் தலைப்பில் பாரதிதாசன் தான் வர போறாரு. ஓகேங்களா? குடும்ப விளக்கு. அடுத்து போறோம். அடுத்து சீவக சிந்தாமணி ரொம்ப முக்கியமான ஒரு நூல், மன நூல் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மற்றொரு பெயர் என்னது? மன நூல் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய மற்றொரு பெயர். சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் யாரு சார்? திருத்தக்க தேவர். ஓகேங்களா? சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் திருத்தக்க தேவர். இது பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சமண காப்பியம். என்ன ஒரு சமண காப்பியம் தான், 13 இளம்பகம் உடையது, ரொம்ப முக்கியமானது, கேட்டிருக்காங்க. ஓகே, 13 இளம்பகத்தை உடையது, மொத்தம் 13. எப்படி நம்ம காண்டம் சொல்ல மூணு காண்டம் சொன்னோமோ அதே மாதிரி 13 இளம்பகத்தை உள்ளது. ஓகேங்களா? வேற சீவக சிந்தாமணி இதோடைய கதை ஆசிரியர் சார், கதை ஆசிரியர் தான், கதை நாயகனே யாருன்னா சீவகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கல்யாணம் முடிப்பார், அதனாலதான் சீவகன் மனநூல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயர் இருக்குது. ஓகேங்களா? ரைட், திருத்தக்க தேவர். அடுத்து குறுந்தொகையை பத்தி பார்க்கலாம், ரொம்ப முக்கியமானது. குறுந்தொகை பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று, நம்ம சொல்லியிருந்தோம், எட்டு தொகை நூல்களில் ஒன்று. ஓகே, அந்த காலத்தில் குறுந்தொகையுடைய பாடல்வரிகள் நிறைய பாடல்கள் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. வினையே ஆடவருக்கு உரி உரி உயி உயிரே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்புட பெயர் நீர் போல இந்த பாடல் வரி. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பாடல் வரிகள் குறுந்தொகையுடைய பாடல் வரிகளே மட்டுமே இருக்குது. ஓகேங்களா? ரைட், முக்கியமானது. ஓகே, மேட்ச் பண்ணிட்டோம், ஆப்ஷன் ஏ. அடுத்து கூற்றுக்காரணம், சூப்பர் க்வெஸ்சன் பாருங்க. கூற்றுக்காரணம் தமிழ் இருக்கக்கூடியதா? இது ஒரு யூனிட் 8-9 க்வெஸ்சனா கூட பார்க்கலாம் நீங்க. யூனிட் 8 தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு, அதுவும் பார்க்கலாம். தமிழ் ஒரு டாபிக்காகவும் பார்க்கலாம். பார்க்கலாமா? சரியா தவறா? கூற்று. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். நமக்கே தெரியும், ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், கரெக்ட் தான், போட்டு வந்துடும் ஈஸி. தமிழகத்திலே முதல் பெண் மருத்துவர். அடுத்து பாருங்க, 1952 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை நிறுவினார். எஸ் சூப்பர். ஓகே, 1952 புற்றுநோய் மருத்துவமனை, அதாவது அடையாறுல வந்து ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து நிறுவாங்க. எதுக்காக சார் நிறுவாங்க அப்படின்னா, முத்துலட்சுமியோடைய தங்கை, ஓகேங்களா, என்ன செய்வாங்க அப்படின்னா கேன்சர் நோயால துன்புற்று இறந்து போயிருவாங்க. ஓகேங்களா? அதாவது இதுக்கெல்லாம் முன்னாடி, இதெல்லாம் 20 வருஷம் முன்னாடி புற்றுநோயால வந்து அவங்க தங்கைச்சி இறந்து போனதுனால அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறதுனால இவங்க ஒரு டாக்டர், அதனால என்ன பண்ணாங்க, அடையாறுல கேன்சர் இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணாங்க. இதை ஓகே பாருங்க, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இதான். அப்போ இதை ஓபன் பண்றதுக்காக இதனுடைய திறப்பு விழாவில் யார் கலந்துகிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு கலந்துகிட்டார். ஓகேங்களா? அவர் தான் ஓபன் பண்ணி வச்சதே. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு தான். அடுத்து பாருங்க, சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தார். இது மட்டும் தப்பு. ஓகேங்களா? சென்னை மாநகராட்சி மேயராக இல்லை, துணை மேயராக தான் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேட் தப்பு. அப்போ 1வது 2வது மட்டும் தான் சரி, கூற்று 1, 2 மட்டும் சரி, 3 தவறு. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, முத்துலட்சுமி பற்றி வேற என்ன தகவல், முத்துலட்சுமி அவர்களுடைய ஃபேமஸான விஷயம் என்ன, இவங்க தான் தமிழ்நாட்டுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தெளிவாக சொல்கிறேன், தமிழ்நாட்டுடைய முதல் ஃபஸ்ட்டு
மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்றேன். நான் எம்எல்ஏ எம்எல்சி சொல்ல, ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகே சட்டமன்ற உறுப்பினர். சார் மேலவையா கீழவையா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க சட்ட மேலவையோடைய உறுப்பினர், அதாவது ஃபர்ஸ்ட் எம்எல்சி அப்படிதான் சொல்றேன். அதாவது மக்களால் டைரக்டா அவங்க தேர்ந்தெடுக்கப்படவில்லை, ஓகே கட்சியின் ஒரு கட்சியின் சார்பாக கவுன்சில் ஓகே மேலவையில கொண்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, எவ்வளவு நியமனிச்சாங்க, முதல் பெண், வரலாற்று ரொம்ப முக்கியமானதுப்பா, முதல் பெண் வந்து ஒரு சட்டமன்றத்துல நுழைஞ்சது ஃபர்ஸ்ட். அப்ப முதல் எம்எல்ஏ யார் சார் அப்படின்னு கேட்டா ருக்மணி லட்சுமிபதி, ஓகே அவங்க பின்னாட்கள் வருவாங்க, ருக்மணி லட்சுமிபதி தான் முதல் எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாங்க, ஒரு பெருமை. அதுக்கப்புறம் வந்து 1929 இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி 1930 அவ்வை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. யார் அப்படின்னா வந்து வேற ஏதாவது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு ஓகே அனாதைகளுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்காக என்ன பண்றாங்க, அவ்வை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. 1930 நடைபெற்ற பெண்கள் பூனே மாநாடு தலைமை தாங்குறாங்க, ஓகேங்களா, பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறாங்க, ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது, முதல் எம்எல் அதாவது எம்எல்சி சொல்றோம், அப்புறம் வந்து பூனே மாநாடு தலைமை, ஓகே அவ்வை இல்லத்தை உருவாக்குறாங்க. கேன்சர் இன்ஸ்டியூட் ஓகே அதை ஓப்பன் இருக்காங்க, அடிக்கல் நாட்டியது ஜவஹர்லால் நேரு, இந்தியாவிலேயே அதாவது தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் மருத்துவராக இருக்கிறாங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர், ஓகேங்களா, ரைட். இதுதான் வந்து இவங்களை பத்தி சொல்றது. ஆன்சர் வந்து பி, ஓகே ஒன்று ரெண்டு மட்டும் சரி. அடுத்த க்வெஸ்சன், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அழுக்காறு, இந்த மாதிரி ஓகே நம்ம எப்பவுமே ஒரு 20 questions கொடுக்குறோம், 20 questionல ஒரு க்வெஸ்சன் இந்த மாதிரி நம்ம சாய்ஸ் மாதிரி, அதாவது அதோடைய பொருளை பத்தி பார்க்கலாம், ஓகேடா. அழுக்காறு அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா பொறாமை, இதுதான் அதோடைய அர்த்தம், ஓகேடா. ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வாரம் போடும்போது நம்ம ஒவ்வொரு பொருள் போடலாம். அழுக்காறு அவா வெகுளி அப்படின்னு சொல்றோம்ல, திருக்குறள் வரும்ல ஒரு குறள், ஓகேடா. அழுக்காறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறாமை, ஓகேடா. அவா அப்படின்னா ஆசை, வெகுளி அப்படின்னா கோபம், ஓகே இந்த வார்த்தைகள் தான் வருது. அப்ப அழுக்காறுல பொறாமை. அடுத்து திருப்பி கூட்டுரு காரணம், இது வந்து 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு வரியல், அது அப்படியே ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க, 10th புது புக்கில் இருக்குது, நல்லா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஓகே உரைநடையில இருக்கும், ஓகேடா. உலகிலேயே ஒரு மொழிக்காக, நல்ல நேரம் வச்சுக்கோ, ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது, மலேசியா, நல்லா நேரம் வச்சுக்கோ. உலகத்திலேயே, இந்தியாவில் கிடையாது, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு முதல் நாடு எதுதாமா, மலேசியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாநாட்டிற்குரிய மொழி எதுதாமா, தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், ஓகேங்களா. எப்போ நடந்திருக்கும், மலேசியாவில் முதல் முதலாக உலக தமிழ் மாநாடு 1966 முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெறும், ஓகே ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. இதுதான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த ரெண்டு கூற்றையும் கூறியவர் யாரு சொல்லுவாங்க, பன்மொழி புலவர், பன்மொழி புலவர் அப்பா துறை அப்படின்னு சொல்றாங்க, பன்மொழி புலவர் அப்பா துறை, இவர் தான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் உலக தமிழ் மாநாடு. அதுக்கப்புறம் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் எங்க என்ன நடைபெற்றது அப்படின்னா, இந்தியாவில, அதாவது நம்மளுடைய இந்தியா சொல்லக்கூடாது, நம்மளுடைய தமிழ்நாட்டில என்னென்ன மாநாடு நடைபெற்று பாக்கலாம், ஓகேங்களா. அதாவது அண்ணா அவர்கள் மாநாடு நடத்தியிருப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் 5th மாநாடு, அண்ணா அவர்களுடைய 3rd மாநாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th மாநாடாக நம்மளுடைய ஜெயலலிதா, ஓகேங்களா, அவங்க நடத்தியிருப்பாங்க. முன்னாள் முதல்வர்கள் 3 பேர், அண்ணா எம்ஜிஆர், அதான் 3, 5, 8th மாநாடாக வரிசையாக நடத்தியிருப்பாங்க. 68 ஓகே 81 இந்த மாதிரி ஒவ்வொரு வருடங்கள்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, மாநாடு நடத்திருக்காங்க. இது எங்க நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ணா நடத்திய மாநாடு எங்க அப்படிப்பட்ட சென்னை, அண்ணா நடத்திய மாநாடு சென்னை. எம்ஜிஆர் நடத்திய மாநாடு மதுரை நடக்கும், மதுரை. ஜெயலலிதா நடத்திய மாநாடு தஞ்சாவூர் நடக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2010 தான் கலைஞர்களுடைய தலைமையில உலக செம்மொழி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நடக்கும், 2010, ஓகேங்களா, செம்மொழி மாநாடு, ஓகேங்களா, ரைட். இது ஊர் பேர் முக்கியம், எத்தனாவது முக்கியம், யார் யார், அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில உலக தமிழ் மாநாடு. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு, பன்மொழி புலவர் க அப்பா துறை, ஓகே. இது என்ன சப்ஜெக்ட் வரும் அப்படின்னா, 10th உரைநடையில இந்த தேவனைய பாவாணர் இருக்காரா ஒரு டாபிக் வரும், ஓகேங்களா. அதாவது மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க, யாரு, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவனேய பாவாணர், ஓகேங்களா, அவரை பற்றி ஒரு டாபிக் வரும், அது சொல்லியிருப்பாங்க. தேவனேய பாவாணர் அகர முதலியோட திட்ட இயக்குனர் இருந்திருப்பார், ஓகேங்களா, அவரை பற்றி இருக்கும். அடுத்த க்வெஸ்சன் போலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, ரெண்டுமே சரிதான், ஓகேங்களா, சொல்ல மறந்துட்ட பாருங்க, ரெண்டும் சரி, ஆன்சர் பி. அடுத்து பொறுத்துக, சூப்பர் க்வெஸ்சன், ஓகேங்களா. அதாவது நம்மளுடைய சங்ககாலம் அப்படின்னு படிக்கும் பொழுது இலக்கணம் டாபிக்ல தான் இது வருது, ஓகேங்களா. இலக்கணம் டாபிக்ல என்ன வரும்னா, ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. 5 இணைகள் இருக்கும், குறிஞ்சி, முருதம், முல்லை, மருதம், நெய்தல், பாறை சொல்லிட்டு
மொத்தம் ஐந்து திணைகள் இருக்கும். இந்த ஐந்து திணைகளை பற்றி நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஐந்து திணையுடைய மக்கள் யார்? ஓகேங்களா? அதோடைய செல்வம், அதோடைய வேலை, அவங்களுடைய வேலை என்ன? ஓகேங்களா? அவங்க என்ன கடவுளை கும்பிட்டுறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன காலம், இதெல்லாம் பார்க்கணும். அதுல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? என்ன சார விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த ஐந்து திணைகளையும் ரெண்டா சொல்லுவாங்க. ஒன்று சிறு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பெரும்பொழுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒன்று சிறு பொழுது, இன்னொன்னு பெரும்பொழுது. சிறு பொழுதுனா என்ன? 24 மணி நேரத்தை ஆறு கூறுகளாக பிரிச்சிருப்பாங்க. அதை கவனிச்சுக்கோ, 24 மணி நேரத்தை ஆறு, நாளைய வந்து ஆறு கூறுகளாக பிரிச்சிருப்பாங்க, நாலு நாலு மணி நேரமாக. அது இது பெரும்பொழுதுனா என்ன? மொத்தம் இருக்கக்கூடிய 12 மாதங்களை இரண்டு இரண்டு மாதங்களாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 12 மாதங்களை இரண்டு இரண்டாக மொத்தம் ஆறு பங்குகளாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. சிறு பொழுது பாக்கலாமா? சிறு மொத்தம் என்ன இருக்குது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஐந்து இருக்குது. ஓகேங்களா? குறிஞ்சி அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும், சரி, மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைனா மனதும் மனது சார்ந்த இடமும். ஓகேங்களா? இப்போ குறிஞ்சி நிலத்துடைய சிறு பொழுது பெரு பொழுது பார்க்கணும். அடுத்து முல்லை நிலத்துடைய சிறு பொழுது பெரு பொழுது. ஓகே, குறிஞ்சி நிலத்துடைய சிறு பொழுது அப்படின்னா குறிஞ்சி என்னது? அது ஒன்று சொல்றது, ஒரு மலைப்பகுதி. நான் தெளிவாக எழுதி போடுற பாருங்க. பார்க்கலாமா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து இணைகளாக சங்காலத்தில் பகுத்து வச்சிருக்காங்க. அதோடைய சிறு பொழுது பெரும் பொழுது பார்க்கலாம். ஓகேவா? சிறு பொழுதை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன சொன்ன, மலையும் மலை சார்ந்த இடமும். ஓகே, அப்போ நடு யாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலையில வந்து நடு யாமத்துல ஏண்டாங்க போறாங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, யாமம். ஓகேங்களா? நடு ராத்திரி. அடுத்து முல்லை அப்படின்னாலே ரைமிங்கா இருக்கும், முல்லை பாறை. ஓகேவா? முல்லை மாலை 6-10. ஓகே, முல்லை மாலை. அடுத்து மருதம் அப்படின்னாலே, அதாவது அதிகாலையில் எந்திரிச்சுதான் மருதத்துல வேலைக்கு போவாங்க, வயலுக்கு வேலைக்கு போனா என்ன செய்வாங்க, அதிகாலையில எந்திப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அப்ப அதிகாலை, அதை நம்ம என்ன சொல்றோம், வைகரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாலை இங்க என்ன சொல்றாங்க, வைகரை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெய்தல் திணை. ஓகேவா? நெய்தல் திணை அப்படின்னா, நெய்தல்ங்கிறது வந்து கடற்கரையோரம். ஓகேங்களா? கடற்கரையோரத்து என்னது, சூரியன் மறைகிற காட்சி பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வை, சரி, என்ன சொல்ற, நெய்தல் திணையில ஏற்பாடு. பாறை திணை, பாறை திணை அப்படியே வெயில் சுட்டரிக்கும். ஓகே, அப்ப என்னது, அங்க நண்பகல் ரொம்ப முக்கியம். நண்பகல் ரெண்டு சொல்லி மூணு சொல்லி வரும். ஓகேங்களா? நண்பகல். ஓகே, அப்போ இது எல்லாமே டைம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. யாமம், மாலை, வைகரை, ஏற்பாடு, நண்பகல். அதே மாதிரி இதோடைய பெரும்பொழுது பார்க்கணும். ஓகேங்களா? குறிஞ்சிக்குடைய பெரும்பொழுது என்ன சொல்றாங்க? குறிஞ்சி அப்படின்னாலே மலைப்பகுதி சொன்னா, அப்போ குளிர்காலம், பின்பணி அப்படின்னு சொல்றாங்க. குளிர்காலம், பின்பணி. அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லைத்திணை. ஓகேங்களா? முல்லைத்திணை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, முல்லைத்திணைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய கார்காலம். முல்லையில வந்து பார்த்தீங்கன்னா காடு. ஓகேவா? அப்படியே மழை அடிச்சுக்கிட்டே இருக்கும், கார்காலம். ஓகே, அடுத்து இந்த மருதத்துக்கும் நெய்தல் திணைக்கும் ஆறு பொழுதுகளும் வரும். மருதத்துக்கும் நெய்தல் திணைக்கும் என்ன வருது? ஆறு பொழுதுகளும் வருது. ஓகேங்களா? பாறைத்திணை, அதாவது பாலைவனமா இருக்கக்கூடிய பாறைத்திணைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுவேனில். ஓகே, முதுவேனில் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்பணி, இந்த ரெண்டும், முதுவேனில், முன்பணி, இந்த ரெண்டுமே பாறை திணைக்குரியது. இப்போ சிறு பொழுது அஞ்சு, பெரும்பொழுது இங்கே சைடு வழி தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். இப்போ இதில் நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம இப்போ எழுதி போட்டோம் பாருங்க, பெரும்பொழுது கார்காலம், குளிர்காலம், முன்பணி, பின்பணி, அதோடைய மந்தை மேட்ச் பண்ணி கேட்குறாங்க. நான் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அதை படிச்சுனால கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? இதை இதை பார்க்குறோமா? ஃபஸ்ட்டு கார்காலம். ஓகேங்களா? நீங்க அந்த டேபிள் காலம் காலம் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதே கார்காலத்துல தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? மழை காலத்துல தான் ஆரம்பிக்குது. அப்ப கார்காலம் எப்ப ஆரம்பிக்குன்னா, ஆவணி. இப்ப நடந்துட்டு இருக்கா, இப்ப புரட்டாசி நடக்குது, போன மாசம் நடந்ததா ஆவணி மாசம், அதுதான் கார்காலம். மழை பெஞ்சிருக்கும், லைட்டா மழை பெஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்படி போட வரலாம், இப்படி போட்டுருவோம். ஓகே, கார்காலம் அப்படின்னா ஆவணி, புரட்டாசி, மழை பெய்யும். ஓகேவா? குளிர்காலம். ஓகேவா? குளிர்காலம் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐப்பசி, கார்த்திகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முன்பணி, பின்பணி, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, முன்பணி, சரி, நாலு. ஓகே, மார்கழி, தை, பின்பணி, மாசி, பங்குனி, முடிஞ்சு போச்சு. ஓகே, பின்பணி, மாசி, பங்குனி, மொத்தமாக 3-1-4-2. ஓகே, இதா புரியுதா? அப்போ ரைமிங் இருக்குது கார்காலம், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்கழி, தை வருது, இதெல்லாம் இருக்குது வரிசையா.
அடுத்த க்வெஸ்சன், இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்லயே வந்து, அதாவது சின்ன சின்ன தகவல் அறிவும் சொல்லிட்டு ஒவ்வொரு செய்யுள்கள் வரும்பொழுது இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு திசைகள்ல வீசக்கூடிய காற்று, ஓகேங்களா, ஒவ்வொரு திசையில வீசக்கூடிய காற்றுக்கு ஒவ்வொரு பேர் சொல்றாங்க, ஓகேங்களா. கொண்டல், கோடை, வாடை, தென்றல் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. இது நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம், ஓகேங்களா. எப்படி பாத்தீங்க அப்படின்னா, அந்த வார்த்தையை வச்சு மேட்ச் பண்ணிடலாம், ஓகே. கொண்டல் காற்று, கோ கீ, ஓகேவா, ஒரே வரிசை. அடுத்து தென்றல் காற்று, அப்படி அதே வார்த்தை, தெற்கு, ஓகேவா. கொண்டல் கிழக்கு, கோ கீ, தென்றல் தெற்கு, ஓகே. தே தே முடிஞ்சு போச்சு, ஓகே. நான் மேட்ச் பண்ணி பார்ப்போமா. இப்போதைக்கு கிழக்கு எங்க இருக்கு? எஸ் த்ரீ. அடுத்து எங்க இருக்கு நம்மளுடைய தென்றல் காற்று? எங்க இருக்கு? தெற்கு. டூ. இந்த ரெண்டை மட்டும் மேட்ச் பண்ணி பார், வருதாடி. இன்னொரு நான் கூட சொல்லி தரேன், ஓகேங்களா. மூணு ரெண்டு, லாஸ்ட் மூணு ரெண்டு, ஒரே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, மாட்டிக்கிட்டோம், ஓகேவா. இது வராது, இது வராது, ஆனா இந்த ரெண்டு ஆப்ஷன் பரவாயில்ல, ஏதோ உஷாரா இருந்திருக்கான், ஓகே. ஆப்ஷன் இருக்கிறது ஒரு உஷாரா வச்சிருக்காங்க, ஓகேங்களா. அப்போ இதுல வந்து வாடை காற்று, நான் சார் சொல்றேன், வாடை வடக்கு, அவ்வளவுதான். வாடை வடக்கு, வடக்கன்ஸ் வந்தாலே வாடடிக்கும், அடிக்குதா இல்லையா? ஆமா, ஓகேவா. அப்போ வடக்கன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, வா வா, ஒரே அகரவரிசை தான், முடிஞ்சு போச்சு. வடக்கு, வாடை, முடிஞ்சு போச்சா? அப்போ இதுக்கு வந்து எங்க இருக்கு? வடக்கு நான்கு, ஓகேவா. சிக்கு நான்கு இருக்கா? முடிஞ்சு போச்சு, மேட்ச் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான், ஆன்சர் பி, முடிஞ்சு போச்சு, ஓகே. கோடை காற்று வந்து நமக்கு மேற்கு திசையில இருந்து வீசுது. அடுத்து போலாமா? அடுத்து சூப்பர் க்வெஸ்சன், ஒன்பதாவது க்வெஸ்சன். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். எஸ் உண்மைதான், திருநாவுக்கரசர் பிறப்பும் போது அவருடைய பேர் திருநாவுக்கரசர் கிடையாது, அவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். அவருடைய இயற்பெயர் என்ன? மருள் நீக்கியார், ஓகேங்களா, மருள் நீக்கியார். அடுத்து பாருங்க, ஓகேங்களா. அப்புறம் திருநாவுக்கரசர் வந்துட்டு எப்போ நான் சொல்றேன், ஓகே. அடுத்து திருஞான சம்பந்தரால், நல்லா நினைச்சுக்கோங்க, திருநாவுக்கரசரை திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். ஏன் சார் அப்பர் சொல்றாரு? அப்பர் என்றால் தந்தைன்னு அர்த்தம், ஓகேங்களா. திருநாவுக்கரசர் வந்து திருஞான சம்பந்தருக்கு ஒரு தந்தை மாதிரி இருந்ததுனால திருஞான சம்பந்தர் என்ன சொல்லி கூப்பிடுறாரு? திருநாவுக்கரசரை அப்பர் அப்படி சொல்லி கூப்பிடுறாரு, ஓகேங்களா. அடுத்து தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். எஸ் கரெக்ட் தான், திருநாவுக்கரசருடைய இன்னொரு பெயர் தாண்டக வேந்தர், அருளுடைய அரசு, வாசீகர், ஓகே, வாகீசீரர், ஓகே. புரிஞ்சது, திருநாவுக்கரசருடைய வேறு பெயர்கள், ஓகேவா, இருக்கா? இயற் பெயரே மருள் நீக்கியார், அப்புறம் தான் நாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டார், அப்புறம் தான் மரியாதையாக திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டார். தாண்டக வேந்தர் சொல்றாங்க, ஆளுடைய அரசு, வாகீசர், ஓகே. இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது, ஓகேவா. இது எல்லாம் ஆக்சுவலா திருநாவுக்கரசருடைய, திருநாவுக்கரசருக்கு அப்பர்னு சொல்லி பேர் இருக்குது, ஓகே. திருஞான சம்பந்தர் வச்சுருவார். திருநாவுக்கரசர் தொடக்க காலத்துல ஒரு சமண மதத்தை சேர்ந்தவர், நல்லா வச்சுக்கோங்க. திருநாவுக்கரசர்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பட்டையை போட்டு உருவாருப்பா, ஒரு சிவன் வரி, சிவனடியார், ஓகே. அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தர், எஸ் உண்மைதான், 100% உண்மைதான். 63 நாயன்மார்கள் ஒருத்தர், 4, 5, 6 தேவார பாடல்களை பாடியவர். இதுதான் 4, 5, 6 இந்த மூன்று தேவார பாடல்களை பாடியவர் யாரு? திருநாவுக்கரசர் தான், சைவ, ஓகே, சைவ மதத்தை சேர்ந்தவர் சிவனடியார் இவர். ஆனா தொடக்கத்துல என்னவா இருந்தாரு அப்படின்னா, சமண மதத்தை சேர்ந்திருந்தார். இவருடைய அக்கா திலகபதியுடைய தூண்டுதல் காரணமாக தான் என்னவா மாறினாங்க, சைவ மதத்திற்கு, சிவனை கும்பிட்டா மாறினாங்க. இப்படி சிவனை கும்பிட்டு இருக்கும்போது அப்படியே அவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு சிவனை பற்றிய போதனைகளை சொல்லும்போது பல்லவ நாட்டுக்கு போயிருக்காரு, பல்லவ நாட்டு இங்க காஞ்சிபுரத்துக்கு போயிருக்காரு. அப்படி காஞ்சிபுரத்துக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா, மகேந்திரவர்ம பல்லவன் கூட வாக்குவாதம் வந்தது. மகேந்திரவர்ம பல்லவன் அந்த டைம்ல ஒரு சமணராக இருந்தார். வாக்குவாதம் ஏற்பட்டு என்மதம் பெரியதா உன்மதம் பெரியதா அப்படி சொல்லிட்டு வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்படி வாக்குவாதம் ஏற்படும் பொழுது என்ன ஆச்சு அப்படி பாட்டினா, ரொம்ப கோபமுற்ற மகேந்திரவர்ம பல்லவன் இவரை கல்லை கெட்டி, நல்லா வச்சுக்கோ, தசாவதாரம் படம் மாதிரி பாருங்க, கல்லை கெட்டி அப்படியே தூக்கி கடல்ல வீசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டார், ஓகேயா. இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன பண்ணாங்க, இவரை கல்லை கெட்டி கடல வீசிட்டார், ஓகேங்களா. ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்க, பதிகம் பாடுறாரு, கடலில் பாய்ச்சிச்சும், ஓகே, கடலில் பாய்ச்சும் அப்படின்னு சொல்றாரு, ஓகே. கடலில் பாய்ச்சுன்னா கடல்ல என்னை தூக்கி போட்டாலும் நான் மிதப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகத்தை பாடுறாரு. அதன் அடிப்படையில சிவனுடைய அருளின் காரணமாக கடல்ல கல்லை கட்டி தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த கல்லே கடல்ல மிதக்குது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க, ஓகேங்களா. கதையாக இருந்தாலும் கேட்பதற்கு சுவாரஸ்யமா இருக்கா இல்லையா? அதான் முக்கியம் நமக்கு, ஓகேவா. அப்ப கல்லை கட்டி கல்லே மிதக்குது, இதனால இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவர் வந்து பெரிய இதா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டார்னா, மகேந்திரவர்ம பல்லவன் என்ன மதத்திலிருந்து என்ன மதத்திற்கு மாறிவிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறிவிட்டார், ஓகே. அப்ப சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறிய மகேந்திர பல்லவனை தூண்டியது யார் அப்படின்னு கேட்பாங்க, நம்மளுடைய திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படக்கூடிய அப்பர். முடிஞ்சு போச்சு, ஓகே. அப்ப அந்த கதையை ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே. அது மாதிரி திருநாவுக்கரசருடைய ஸ்லோகன், ஃபேமஸான பாடல் வரிகள் தான் கேட்பாங்க, அவருடைய மேற்கோள்கள், என் பணி, சாரி, என் கடன், பணி செய்து கிடப்பது,
ரொம்ப முக்கியமான ஒரு பாடல்வரி. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ஓகேங்களா, என்ன அப்படின்னா ஒரு பாடல்வரியை வந்து நாமார்க்கு குடியெல்லாம் அஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்வரி ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இவரை பற்றி இருக்குது ஓகே. திருநாவுக்கரசருடைய மேற்கோள்கள் ஓகேங்களா, முக்கியமானது என் கடன் பணி செய்து கிடப்பதே ஓகேங்களா. இவருக்கு திருஞான சம்பந்தம் இருக்கு, என்ன தொடர்பு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஓகேங்களா, அனைத்தும் சரி. ஓகே அடுத்து பார்க்கலாமா, அடுத்து பொறுத்துக்களை திருக்கடுகம் ஆசாரக்கோவை பலமுறை நானூறு சிறுபஞ்சு முறை வீடியோ பார்த்துட்டே வாங்க. வீடியோ சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவல்கள் வச்சு நான் கடைசியாக ஒரு அஞ்சு கேள்வி இருக்கிற அந்த அஞ்சு கேள்வி கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ரைட், இப்போ திருக்கடுகம் த்ரீ இருக்கா, த்ரீன்றது மூன்றுன்னு அர்த்தம். அப்போ மூன்று விஷயத்தே இருக்குது. சுக்கு, நம்ம சிறுபஞ்ச மூலம் பார்த்தோமா அஞ்சு வேர்கள் பார்த்தோமா, அதே மாதிரி இங்கே சுக்கு மிதகு திப்பிதி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மருந்து பொருட்கள் இருக்குது. இந்த மூன்று மருந்து பொருட்கள் மக்களின் உடல் நோயை தீர்ப்பன போல திருக்கடுகத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடல் இருக்கக்கூடிய மூன்று நல்ல விஷயங்கள் மக்களுடைய மனநோயை தீர்க்கிறது ஓகேங்களா. அதுதான் வந்து திருக்கடுகம் அப்படின்னு சொல்றாங்க. சுக்கு மிதகு திப்பதி ஓகேங்களா, அந்த மூணு விஷயம் இந்த பெயர் முக்கியம். அங்கே சிறுபஞ்ச முத்து பாஞ்ச் அஞ்சு பார்த்துருந்தோம் ஓகேவா. சரி, திருக்கடுகு நூலுடைய ஆசிரியர் தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க நல்லாதனார் ஓகேவா. நல்லாதனார் சிறு அடித்தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நல்லாதனார் சொல்றாங்க ரெண்டு ஓகேவா. அடுத்து ஆசாரக்கோவை, ஆசாரக்கோவை எப்படி பிரித்து சொல்லுவாங்க, ஆசாரம் பிளஸ் கோவை அப்படின்னு பிரித்து எழுதுறாங்க ஓகேவா. கோவை என்றால் தொகுப்பு, ஆசாரம் என்றால் ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். நான் வச்சுக்கோங்கப்பா, அதான் கேட்கலாம்ப்பா. ஆசாரம் என்றால் என்ன, ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கோவை என்றால் தொகுப்புன்னு அர்த்தம், ஒழுக்கங்களுடைய தொகுப்பு தான் இந்த ஆசாரக்கோவை. பெருவாயின் முள்ளியார், பெருவாயின் முள்ளியார் ஓகே, ஆசாரக்கோவை ஒன்று. அடுத்து பலமுறை நானூறு, இதனுடைய மற்றொரு பெயர் உலக வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பலமுறை நம்ம படிக்கிறோமா பலமுறை ஓகே பிராவஸ், அது எல்லாமே அந்த காலத்துல ஒரு பாடலை படித்து அதுக்கு ஒரு பலமுறையும் சொல்லுவாங்க ஓகேடா. கற்றவனுக்கு கட்டுச்சோறு உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கற்றவனுக்கு சென்ற இடம் தான் சிறப்பு அப்படிங்கிறத வந்து, நல்லா படித்தவனுக்கு போகிற இடத்துல என்னென்ன சாப்பாடு தேவையில்லை அப்படிங்கிற பாடல்வரிக்கு வந்து ஒரு பழமொழி நானூறாக சொல்லியிருப்பாங்க. இதை இயற்றியவர் யார், மூன்றுரை அரையனார் ஓகே, மூன்றரை அரையனார் ஓகே, ஆப்ஷன் ஃபோர். உலக வசனம் சொல்லிட்டு வேற பெயர் இருக்கு ஓகேங்களா. அடுத்த சிறுபஞ்சி மூலம் இப்போ தான் பார்த்தோம் காரியாசன், நான் சொன்னேன் ஓகேங்களா, காரியாசன் ஐந்து வேர்களை பற்றி உடையது ஓகேங்களா. இது என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான்கு நூல்களும் என்ன வகையான பாவார் இயற்றப்பட்டது அப்படின்னா வெண்பாவார் இயற்றப்பட்டது. இந்த நான்கு நூல்களும் வெண்பாவார் இயற்றப்பட்டது ஓகேங்களா. அடுத்து ஐயோ இது போட மட்டுனே ஆன்சர், திருக்கடுகத்துக்கு வந்து நல்லாதனார் டூ, டூ மேட்ச் பண்ணாலே இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஆசாரக்கோவைக்கு பெருவாயின் முடியார் ஒன்று முடிஞ்சு போச்சு, டூ ஒன் ஃபோர் த்ரீ ஓகேங்களா, மேட்ச் பண்ணிக்கோங்க. நூல் நூல் ஆசிரியர், எல்லா நூலுக்கு நூல் ஆசிரியர் பார்க்கணும் ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பலகால நூல்கள் தான், பதினெண்டு சீக்கிரம் நூல்கள். அடுத்து கலை சொற்கள், எப்பவும் போல ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒரு பொருத்து சரி ஒரு பொருள்கள் தருக, இந்த மாதிரி ஆங்கில சொல்லும் தமிழ் சொல்லை கரெக்டாக சொல்லணும் ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின், நானோ டெக்னாலஜி, டெக்னாலஜினா என்னன்னு தெரியும், அதாவது தொழில்நுட்பம் 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 ஓகேங்களா. நானோ அப்படின்னா என்ன ஓகேங்களா, சிறிய அப்படிங்கிற விஷயத்தில் என்ன சொல்லுவாங்க, நானோ சொல்றாங்க. அப்போ சிறிய அப்படின்னா ரெண்டு வார்த்தை வருது, நுண்ணு மீ நுண் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, நுண் உயிரி தொழில்நுட்பம். இதுல உயிரிங்கிற வார்த்தை இருக்கு, உயிரி வந்தால என்னது பயோங்கிற வார்த்தை இருக்கும். அப்போ நுண் உயிரி தொழில்நுட்பம்னா மைக்ரோ பயோடெக்னாலஜி, இதோடைய அர்த்தம் ஓகேங்களா. உயிரி தொழில்நுட்பம்னா பயோடெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி ஓகே, இஸ்ரோ இருக்குதா ஸ்பேஸ் டெக்னாலஜி. மீனுண் தொழில்நுட்பம் தான் நம்மளுடைய நானோ டெக்னாலஜி ஓகேங்களா. அடுத்து ஐயோ ஒரு வார்த்தை மிஸ்ஸிங் ஓகேங்களா, இதுல என்ன வார்த்தை மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குறுந்தொகையோடைய அடிவரையறை, இதுதான் ஆக்சுவலா குவஸ்டின். குறுந்தொகை, குறுந்தொகையுடைய அடிவரையறை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதான் என்ன கேட்குறாங்க, ஒவ்வொரு பாடலுடைய அடிவரையறை படிக்கணும் ஓகேங்களா. அதாவது எந்த பாடலை வந்து மிகப்பெரிய எட்டு தொகையில், எந்த பாடலை வந்து மிகப்பெரிய அடிவரையை கொண்டது, மிக குறுகிய அடிவரையை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். நான் ஆப்ஷன் பின்னாடி இருந்து வரவா, நற்றினை அதோடைய பாடல் அடிவரையறை தான் ஒம்பது டு பன்னெண்டு, நற்றினை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. எட்டு டு பதினாறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா. பதிமூணு டு முப்பத்தி ஒன்று, இதுதான் எட்டு தொகையிலேயே மிகப்பெரிய பாடல் அடிவரையறையை கொண்ட நூல், அகநானூறு என்று அழைக்கப்படக்கூடிய நானூறு, ஆஹா நானூறு
நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது, குரூப் டூ கொஸ்டின். ஓகேதா, நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர். ஓகேதா, அகநானூறு நெடுந்தொகை அதோடைய பாடல்கள் அப்படியே மாத்தி போட்டா, 13 மாத்தி போட்டா என்னது 31. ஓகே, அகநானூறு. ஓகே, அகம் அப்படின்னா அவனுடைய மனது, மனதை மாத்தி போடுறாங்க, 13 31 கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அடுத்து குறுந்தொகையோடைய அடிவரையில நமக்கு ஆன்சர் 4-8. குறுந்தொகையோடைய அடிவரையறை அதுதான் 4-8. ஓகேதா, இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3-6 இதுதான் மிக குறுகிய அடிவரையறை கொண்டது. ஓகேங்களா, என்னது 3-6 மிக குறுகிய அடிவரையறை. இது என்ன சார் அப்படின்னா 500 என்ற நூறு தான் மிக குறுகிய அடிவரையறை. 3-6 இதுதான் வந்து மிக குறுகியது. ஓகே, 3-6 குறுந்தொகை வந்து 4-8, அகநானூறு 13-31, 9-12 நற்றினை. ஓகே, அடியோடைய வரையறைகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து அதாவது பொருந்தாததை தேர்ந்தெடுக்கணும், பொருத்தம் இல்லாததை எழுதுக அல்லது வட்டமிடுக, இந்த மாதிரி சொல்றாங்க. பாருங்க, இருக்கக்கூடிய நூல்கள் பார்க்கலாமா, நற்றினை பரிப்பாடல் கதித்தொகை 10 பாட்டு. இதோ டிஃபரன்ஸா இருக்கா, இது மட்டும் இது மட்டும் டிஃபரன்ஸா இருக்கு, அப்போ இதை மட்டும் தூக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா, ஏன் சார் இது மட்டும் டிஃபரன்ஸா இருக்கு, இந்த மூன்றும் 8 தொகை நூல்கள். 8 தொகை நல்ல நற்றினை, சாரி நல்ல குறுந்தொகை, நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு பாடல வருகிற ஆரம்பிக்கும் நன்னூல்ல. ஓகேவா, நற்றினை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை, ஓகே, கதித்தொகை, பரிபாடல், ஓகேங்களா, 10, 18, 10, 10 இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நற்றினை பரிபாடல் கலித்தொகை ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம். நற்றினைக்கு 9-12 அடிவரையறை, பரிபாடல் அகமும் புறமும் சேர்ந்தது. அதாவது இருக்கக்கூடிய 8 தொகை நூல்களை வந்து அகம் தனியா புறம் தனியா பிரிப்பாங்க, ஆனா பரிபாடல் தான் ரெண்டுமே கலந்துருக்காமா. ஓகேங்களா, ஓசையோட பாடப்படுகிறது, பரியோட பாடக்கூடிய பாடல்கள். ஓகே, அகமும் புறமும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து கலித்தொகை, இந்த நூல்ல ஏறு தழுவுதலை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல், ஏறு தழுவுதல். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏறு தழுவுதலை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலித்தொகை. ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு போடுறோமா, அதுதான் ஏறு தழுவு நகரத்துல. ஓகே, 10 பாட்டுங்கிறது ஒரு 10 நூல்கள் இருக்கும், அதுதான் நம்ம 10 பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த 10 பாட்டுல பாத்தீங்கன்னா 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். இத்தனை ஆற்றுப்படை நூல்கள், 5 ஆற்றுப்படை நூல்கள் பிளஸ் 1 மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா நினைச்சுக்கோங்க, பிளஸ் 1 மதுரை காஞ்சி. இந்த 6 சேர்த்தா அந்த 6 புறம் பத்தி பேசக்கூடியது, நல்லா வச்சுக்கோங்க, எல்லாத்துலயுமே அகம் புறம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிப்பாங்க. அதுல 5 ஆற்றுப்படை நூல்கள் என்னதான் சார், திருமுருகாற்றுப்படை, பெருநராற்றுப்படை, சாரி பொருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. ஓகே, அந்த கூத்தராற்றுப்படையுடைய மற்றொரு பெயர் மலைப்படுகடாம். ஓகே, நல்லா வச்சு, 5 ஆற்றுப்படை நூல்கள் பிளஸ் 1 மதுரை காஞ்சி, மொத்தம் இந்த 6 நூல்கள் தான் புறம் பற்றி பேசக்கூடியது. ஓகேங்களா, 10 பாட்டுல மொத்தம் 10 நூல்கள் உள்ளன, மீதியதான் அகம், ஒரு சிலது அகமும் புறமும் சேர்ந்திருக்கும். ஓகேங்களா, ரைட், இதுல பொருத்தம் இல்லாதது அதுதான். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மலை அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய வேறு சொற்களை கேட்கிறாங்க. ஓகேங்களா, மலை அப்படின்னா நமக்கு தெரியும், மவுண்டெயின் சொல்றமா, ஓகேடா, ஹில் சொல்றமா, இதுக்கு ஒரு வேற 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 மீனிங் இருக்கும் தூய தமிழ்ல. ஓகேடா, இப்போ மலையை குறிக்கக்கூடிய வேற வார்த்தை. ஓகே, நமக்கு ஸ்கூல் புக்கில் 9th or 10th கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் போட்டு, அல்ல பெரிய பாக்ஸாக போட்டிருப்பாங்க, போட்டு காடு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வேற சொற்கள் ஏகப்பட்ட சொல்லியிருப்பான். ஓகே, காடு, வனப்பு, ஓகே, கா, சோலை, ஓகேவா, இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்கும், ஒரு 20-30 வார்த்தை இருக்கும்பா, காடுங்கிற வார்த்தைக்கு மட்டுமே வேற வேற சொல்கள். ஓகே, எவ்வளவு இருக்கும் பாருங்க. அப்போ அதே மாதிரி இங்க மலைக்கு வேற என்ன சொல் இருக்கு பாருங்க, வெறுப்பு, இன்னொன்னு சிலம்பு, இந்த ரெண்டும் மலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகே, வெறுப்பு அப்படின்னா மலையும், சிலம்பு அப்படின்னா மலையை குறிக்கிறாங்க. வனப்புன நான் சொன்னேன், வனப்புனா என்னது அப்படின்னா காடு, இப்படிதான் சொன்னேன். ஓகே, இதுல பொறுப்பு இருக்கு பாருங்க, இந்த பொறுப்பு மலை குறிக்கக்கூடிய சொல்லுதான்ப்பா, ஆனா ரெண்டுமே இங்க மலை குறிக்கல, ஆனா இங்க ரெண்டுமே மலையை குறிக்கக்கூடியது. இங்க பக்கமலை அப்படின்னா மலை இருக்கிறது, ஆனா இந்த மலைத்தல் அப்படின்னா வியத்தல். ஓகேவா, எப்போ அதை பார்த்து மறந்து போயிட்டாமா சொல்லுவாங்க, வியந்து போயிட்டான். ஓகேவா, மலைத்தல் அதுல வியத்தல் அப்படின்னு சொல்றாங்க. பொறுப்பு இங்கேயும் பொறுப்பு அப்படின்னா மலைதான், அதே பொறுப்பு தான் கொடுத்துருக்காங்க, ஆனா உயரம்ங்கிறது மலை இருக்கக்கூடிய சொல்லு கிடையாது. ஓகேங்களா, ஆன்சர் வந்து வெறுப்பு சிலம்பு தான். அடுத்து சூப்பர் கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துருது. ஓகே, தயவுசெய்து படிச்சு நைஸா சொல்லி தரேன். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டா ஈஸி சொல்லி தந்துடும். ஓகே, அதாவது வேர்ச்சொல்லை கண்டறிக, ஈஸியா 1 மார்க் 2 மார்க் எடுத்து போயிடலாம். ஓகேங்களா, வேர்ச்சொல் அப்படின்னா என்ன, ஒரு பெரிய சொல்லுடைய வேர், மூலச்சொல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அப்ப அந்த மூலச்சொல், அந்த வேர்ச்சொல் எப்படியா இருக்கணும்,
ஒன்று எப்படியா இருக்கணும் அப்படின்னா அந்த சொல்லுடைய பகுதியாக இருக்கணும். இலக்கணம் படிச்சிருப்பீங்க, பகுதி, சந்தி, சாரியை, இடைநிதம், விகுதி அப்படி சொல்லிட்டு பிடிப்போமா ஒரு வார்த்தையை. அதே மாதிரி இங்க ஒரு சொல்லுடைய பகுதியா இருக்கணும் வேர் சொல் அப்படின்றது. ரெண்டாவது அதே ஒரு சொல்லோட, ஓகேங்களா, அதே ஒரு சொல்லோடைய ஏவலா இருக்கணும். ஓகே, ஏவல் அப்படி இல்லைன்னா கட்டளையா இருக்கணும், இதுதான் அர்த்தம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு விஷயத்தோட பகுதியா இருக்கணும், அப்படின்னா ஒரு விஷயத்தோட ஏவல் அப்படி இல்லைன்னா கட்டளையா இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாமா, வரைந்து அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதை கூட விடுங்க, இந்த விஷயத்துல அடிச்சுனா அடிச்சிடலாம். ஏவல் கட்டளையா இருக்கணும், வரைதல் வரைதல் அப்படி சொன்ன ஏவல் மாதிரி இருக்கா, கிடையாது. ஓகே, அப்போ இது கிடையாது. ஓகே, இதுதான் ஆன்சரு, வரை. ஓகே, வர சொல்றமா, வரை, அதை வரை. ஓகே சொல்றமா, அப்ப கட்டளை மாதிரி இருக்குது. ஓகே இருக்குது, வரைந்தான் அப்படி சொன்ன ஏவல் மாதிரி இருக்கா, இதுவும் கிடையாது. வரைந்த அப்படி சொல்ற ஏவல் மாதிரி இருக்கா, கிடையாது. ஓகே, அப்போ வரை அப்படிங்கிறதுதான் ஒரு ஏவல் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதை நீங்க பிரித்து எழுதும் பொழுது வரை கூட்டல் இந்து கூட்டல் சாரி இத்து கூட்டல் இந்து கூட்டல் தூவா இத்து கூட்டல் ஊ அப்படி சொல்லிட்டு நம்ம பகுபத உறுப்பு இலக்கணத்துல பிரிச்சு எழுதுவோம். வரை இத்து பிராக்கெட்ல இந்து சாரியை இத்து இடைநிலை ஊ வினையச்ச விகுதி சொல்லுவோமா இல்லையா. ஓகே, இந்த மாதிரி பிரிச்சு எழுதுவோம்ல, அதுதான் இங்க சொல்ல வராங்க. அப்ப அதுல வரை அப்படின்றது ஒரு பகுதியை குறிக்கக்கூடியது, ஒரு ஏவல் கட்டளையா கூட இருக்குது. ஓகேங்களா, ஆன்சர் பி, ஈஸி தான். ஓகே, இந்த மாதிரி போட்டலாம் அடுத்தடுத்து வந்தா. அடுத்து தமிழ் விடு தூதை நூலை எழுதியவர். ஓகே, அந்த காலத்துல தூது இலக்கியம் ரொம்ப ஃபேமஸ், 96 சிற்றிலக்கியங்கள் உள்ளன. இலக்கிய தமிழ் இலக்கியத்துல எக்கச்சக்கமா இருக்கும்பா. ஓகே, என்னதான் சொல்றோம் பாருங்க, படிக்கிறதுக்கு அவ்வளவு இருக்குது, தமிழை படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது. ஓகே, நான் தமிழை படிச்சு முடிச்சேன் குரூப் 4ல, தயவு செஞ்சு சொல்லாது. ஓகேவா, எவ்வளவோ இருக்கு தமிழ நீ ஆரம்பிச்சனா. ஓகேங்களா, சங்க இலக்கிய எடுத்தாலே 50 காப்பியம் 5 காப்பியம் சொல்லுவாங்க, 8 தொகை 10 பாட்டு எல்லாமே இருக்கு. ஓகேவா, 8 தொகையில 8 நூல், 10 பாட்டுல 10 நூல், 5 பாகவியத்துல 5, 5 பெருங்காப்பியத்துல 5, 5 இருங்காப்பியத்துல 5, இங்க ஒரு 10, இப்பயே கூட்ட 28 வந்துட்டு, இது இல்லாம 96 வகை சிற்றிலக்கியம் இருக்குது. வேற கம்பராமாயணம், பெரிய புராணம், திருநாவுக்கர செய்தி நூல், எக்கச்சக்கமா நூல்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது 96 சிற்றிலக்கியங்கள் ரொம்ப ஃபேமஸான, அதுல ஒரு சிற்றிலக்கியம் தான் தூது இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு தூது அனுப்புவாங்க, தூதுனா ஃபேமஸ் நல்ல இடத்துல படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஒரு விஷயத்தை அனுப்புவதற்கு புறாவ தூது விடுவாங்க. ஓகேங்களா, ஏகப்பட்ட விஷயம் தூது அனுப்புவாங்க. ஓகே, லெட்டரை தூது அனுப்புவாங்க. ஓகேங்களா, ஒரு நபரை தூது அனுப்புவாங்க. அதே மாதிரி இங்க தூது இலக்கியத்துல ஒவ்வொரு கவிஞர்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் தூது அனுப்புறாங்க. ஓகேங்களா, என்னென்ன விஷயத்த தூது அனுப்புறாங்க, நம்ம ஆல்ரெடி பழைய புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னம் விடு தூது, அன்னத்தை தூது அனுப்புவாங்க. ஓகே, கிளி விடு தூது இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் தூது அனுப்பிருக்காங்க. இதுல நம்ம தமிழையே தூது அனுப்புறாங்க. ஓகேவா, எப்படி தமிழையே தூது அனுப்புறான் ஒரு பெண்மணி. எந்த பெண்மணி அப்படின்னா அந்த பெண்மணிக்கு யார் மேல லவ் அப்படி போட்டா, மதுரையில் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள், கடவுள் இருக்காரு மதுரையில் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள். அந்த கடவுளுடைய கடவுளுக்கு தான் என்ன பண்றாங்க, இவரு தூது அனுப்புறாங்க. ஓகே, இந்த பெண்மணி வந்து தூது அனுப்புறாங்க. எதை தூது அனுப்புறாங்க, தமிழை தூது அனுப்புறாங்க. ஓகேவா, தமிழை தூது அனுப்புறாங்க, இதுதான் தமிழ் வீடு தூது. முடிஞ்சு போச்சு. ஓகே, நமக்கு பாயிண்ட், மதுரை சோமசுந்தர கடவுள் அவருக்கு தான் வந்து ஒரு பெண்மணி வந்து தூது அனுப்புறாங்க, தமிழை தூது விடுறாங்க. இதோட ஆசிரியர் பெயர் இன்றளவும் அறியப்படவில்லை. ஓகே, ரொம்ப முக்கியமானது. சரி, இதுல ஆப்ஷன் ஏ மட்டும் பார்ப்போம். கபிலர், யார் சார் கபிலர், அதாவது தமிழ் இலக்கியத்துல 5 கபிலர்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, 5 கபிலர்கள் இருக்காங்க, வெவ்வேறு காலத்துல வாழ்ந்த 5 கபிலர்கள் இருக்காங்க. அதுல நம்ம மெயினா பாரி அவரை பத்தி பார்க்க போறோம். அதில் மெயினாக யாரை பற்றி பார்க்க போகிறோம், பாரி பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பாரியோடைய நண்பர் தான் இந்த கபிலர். ஓகே, இந்த பாரி யாரு, பரம்புமலையை ஆண்ட பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. பரம்புமலையை ஆண்ட பாரி அவர்களுடைய நண்பர் தான் கபிலர். பாரியுடைய பசங்க 2 பேர், அங்கவை சங்கவை. ஓகேவா, நம்ம சிவாஜி படத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா, காமெடியில. ஓகே, அங்கவை சங்கவை, அதே மாதிரி தான் இந்த பாரியுடைய மகளுடைய பொறுப்பு வந்து கபிலர்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ இந்த கபிலர் தான் பார்த்தீங்கன்னா பரம்புமலையுடைய, சரி, பாரி தான் பரம்புடைய மன்னர் வந்திருப்பாரு. அதாவது கடையெழு வள்ளல்கள் 7 பேர் இருந்தாங்களே, அதில் ஒருத்தர் தான் இந்த பாரி. ஓகேடா, மயிலுக்கு போர்வை ஈர்த்தவன். சரி, அவர் வந்து பேகன்ப்பா. ஓகேங்களா, மயிலுக்கு போர்வை பேகன். பாரி பார்த்தீங்கன்னா கபிலருடைய, சரி, கபிலருக்கு நண்பர் வந்து பாரி. அடுத்து ஐம்பெருமா, சரிப்பா, ஐஞ்சிறுங்காப்பியம், ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது கேட்கிறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஐஞ்சிறு காப்பியம் எதெல்லாம், 5 பெருங்காப்பியங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 பெருங்காப்பியம் எதெல்லாம் ஆல்ரெடி சொன்னேன், எதெல்லாம், சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்ட காப்பியம், ஓகேவா, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதுல ஷார்ட்கட்டா சொல்லிடுறவா, இதுல 5 நூல்களில் 3 என்ன, சமண மதம், குண்டுமணி. ஓகே, ஷார்ட்கட் என்ன, குண்டுமணி, குண்டலகேசியும் மணிமேகலையும் பௌத்த மதத்தை சார்ந்தது. எழுதிய போட்டுறப்பா, சிலப்பதிகாரம், ஓகே, மணிமேகலை, அடுத்து சீவக சிந்தாமணி,
அடுத்து இங்க எழுதி போடுற சீவக சிந்தாமணி. அடுத்து சொன்ன சொன்ன எஸ் நம்மளுடைய சீவக சிந்தாமணி. அடுத்து வளையாபதி குண்டர கேசி. ஓகேவா சார், என்ன சொன்ன குண்டு மணி, குண்டு மணி. இந்த ரெண்டும் என்னது பௌத்த நூல், ரெண்டும் பௌத்த நூல். ஓகேவா, சீவகன் சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை சரி நம்மளுடைய சரி வளையாபதி இது எல்லாமே சமண நூல், இது எல்லாமே சமண நூல், இது ரெண்டு மட்டும் பௌத்த நூல். இதுதான் ஐம்பெருங்காப்பியம். ஐஞ்சிருங்காப்பியம் எதான் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகக்குமார காவியம், நீலகேசி, சூடாமணி, யசோதர காவியம், உதயனகுமார காவியம். மொத்தம் நாலு, ஓகே அஞ்சு. ஓகே யசோதர காவியம், ஓகே உதயன குமார காவியம், மொத்தம் அஞ்சு இருக்குது. இந்த அஞ்சுமே சமணம் தான், ஐஞ்சிருங்காப்பியம் எல்லாமே சமண மதத்தை சேர்ந்ததுதான். இதை தொடர்பு இல்லாத கேட்கிறாங்க, குண்டரகேசி சொல்லியிருந்தோம், இதுதான் தொடர்பு இல்லாத. ஏன்னா இது வந்து ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்று. ஓகே ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்று. கேள்வி கேட்டுக்காங்க, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் சமண காப்பியம் எதெல்லாம் பௌத்த காப்பியம் சொல்லிட்டு உலகம் முழுவதையும் ஆதி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும். ஓகேவா, இது ஆதிதான், ஆளே கிடையாது, ஆதி கருதுபவர். ஓகே எதற்காக காத்திருக்க வேண்டும், நம்ம திருக்குறள் படிச்சிருவோம். ஓகே காலம் ஞானம் கருதினும் கை கூடும் காலம் கருதுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ அது அதே மாதிரிதான் இங்க உலகம் முழுவதையும் ஆதி கருதுபவர்னு சொல்றாங்க, காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து தேசியம் காத்த செம்மல் என திருவிக்க. ஓகே திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்டப்பெற்றவர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபேமஸான விடுதலை போராட்ட வீரர், வேதாந்த பாஸ்கர். ஓகேங்களா, அவர் சொல்லிட்டு ஏகப்பட்டவருக்கு பெயர்கள் இருக்குது. ஓகேங்களா, தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர், நார்த் இந்தியாவில் திலகருக்கு போடப்பட்டது வாய்ப்பூட்டு சட்டம், அதே மாதிரி தென்னிந்தியாவில் ஓகே தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவருக்கு தான் போடப்பட்டது வாய்ப்பூட்டு சட்டம். ஓகேங்களா, இந்த சட்டம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அது தமிழ்நாட்டில் இவருக்கு போடப்பட்டது, ஏன்னா பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அதான் நம்முடைய முத்துராமலிங்கர். ஓகேங்களா, அவருக்கு தான் அது போட்டாங்க, தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இதில் திருவிக்க, ஓகே அவர் தான் வந்து இவரை புகழ்ந்து கூறியிருப்பார். இந்த லெசன் பாருங்க, ஓகே இந்த லெசன் வந்து புக்கில் இருக்குது, புது புக்கில் தான் இருக்குது. இந்த புது புக்கில் இவரை பற்றி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இவர் பேச ஆரம்பித்ததும் சிங்கத்தின் முழக்கத்தை போல் உள்ளது. ஓகே இந்த மாதிரி இவரை பெருமை சூட்டு விதமாக ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க. இந்த கொட்டேஷனில் யார் யாரையும் இவரை பற்றி சொன்னாங்க, நாலஞ்சு பேர் இருக்கும். ஓகே அதே மாதிரி இவர் வந்து நேதாஜி என்று ஒரு நாளிதழ் நடத்தினார். ஓகே வார இதழ் நடத்தியிருப்பார். ஓகேங்களா, அடுத்து சாத்துவான் சாரி சாத்துவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இது மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே மணிமேகலை நூலில் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாத்துவன் ஓகேவா, இந்த அதான் வணிகன் சாத்துவன் இந்த மாதிரி நூல்கள் குறிப்பு இருக்கும். மணிமேகலை அப்படின்றது யாரு, நம்மளுடைய கண்ணகி இருக்காங்கல்ல அவங்களுடைய பெண் குழந்தை தான் யாரு, மணிமேகலை. அந்த சிலப்பதிகார காப்பியத்துடைய தொடர்ச்சி தான் என்னது மணிமேகலை. ஓகே சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள், மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா, இதுதான் ரைட். இப்போ 20 கொஸ்டின் நம்ம முடிச்சிருக்கோம், 20 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்து வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. சரிங்களா ரைட். இப்போ இந்த கொஸ்டின் ஓகேங்களா, இப்போ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன் சொல்லுது. ஓகே இதுல நான் சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு என்ன பண்ணுங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணணும். ஓகே ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாமார்க்கு குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொன்ன இந்த கொட்டேஷன், நாமார்க்கு குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அந்த கொட்டேஷன் யாருடைய கூற்று? நான் இப்ப சொன்ன கூற்று யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் நான் சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல இருந்து, எஸ் எந்த நூல் ஓகேவா, எந்த நூல் வந்து ஏறு தருவுதலை பற்றி கூறுகிறது? ஓகேவா, எந்த நூல் ஏறு தருவுதலை பற்றி கூறுகிறது? ரைட்டா, அடுத்து அகநானூறு, ரெண்டு கேள்வி முடிஞ்சதுப்பா. அடுத்து அகநானூறு, மூன்றாவது கேள்வி, அகநானூறுடைய அடித்தொகை அடி வரையறை எந்த எத்தனாவது எந்த அடியிலிருந்து எந்த அடி வரை இருக்கும்? அகநானூறு எந்த அடியிலிருந்து எந்த அடி வரைக்கும் இருக்கும் அடி வரையறை, அகநானூருடைய அடி வரையறை. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர், ஓகே இவர் எழுதிய நூல்கள் ஒன்று சொல்லியிருந்தேன், அந்த நூலை கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டு நூல் எழுதியிருப்பாரு, அதை நான் ஒன்று சொல்லியிருந்தேன், அந்த நூலை கமெண்ட் பண்ணுங்க. நாலு கொஸ்டின் முடிஞ்சது. அஞ்சாவது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், திருக்கடுகம் அப்படின்னா என்னென்ன மூலிகைகள்லாம் இருக்குது, அதாவது என்ன பொருள்லாம் இருக்குது? ஓகே திருக்கடுகம் அதே இருக்கு, த்ரீ இருக்கு, மூன்று பொருள் எதாவது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேடா, இந்த கொஸ்டினுடைய ஃபீட்பேக், ஓகே வீடியோ எப்படி இருந்ததுங்கிற ஒரு ஃபீட்பேக்கையும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு எங்களுக்கு எவாலுவேட் பண்ணுவோம்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேடா, தேங்க்யூ.